ஓம் தத்வருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சம்பல தீபத்தினுடைய சிறப்பு, அல்லது இந்த எலுமிச்சம்பல தீபம் என்று சொல்லக்கூடிய லெமன் தீபம் ஆண்கள் ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கிருக்கிறோம். பொதுவாகவே கனிகளிலேயே ராஜகனியாக திகழக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து எலுமிச்சங்கனியை வந்து இரண்டாக அறுத்து அந்த இரண்டாக பிளந்த பழத்தில் வந்து சாறு வந்து புழிஞ்சிட்டு அந்த பழத்தில் வந்து அந்த தோளில் வந்து அதை பின்பக்கமாக திருப்பி அதில் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி விளக்கு போடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்ருக்குது. எதற்காக? ஒருவருக்கு அதிகமாக சோதனை வரும் பொழுது, அதிகமாக திஷ்டி வரும் பொழுது, அதிகமாக கெட்ட பேர் வரும் பொழுது, நல்லவராக இருந்தும் உங்களுக்கு அவமானம் வரும் பொழுது, நீங்கள் எவ்வளவு உழைச்சி உழைப்பு கொடுத்தால் கூட அந்த உழைப்புக்கான மதிப்பு கடுகளை கூட கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, சொல்ல முடியாத சோதனைகள் வரும் பொழுது, கண்டிப்பாக துர்க்கை அம்மனை நினைச்சு, அதாவது ராகு பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு வந்து லெமன் விளக்கு, அந்த லெமனை பிழிஞ்சு அந்த லெமன் தோளில் பின்பக்கம் திருப்பி அதில் லெமன் விளக்கு போட்டு, திரி வந்து எந்த திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, தாமரத்தண்டாக இருக்கலாம், நூல் திரியாக இருக்கலாம், பஞ்சு திரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணத்தோடு நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி இந்த விளக்கு ஏற்றுறது ஒரு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக எவ்வளவு சோதனை இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து ஓரளவு குறையக்கூடிய அல்லது அதே சோதனைகளை வந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த சோதனைகளை வந்து ஜெயிச்சு, வேதனைகளை வந்து ஜெயிச்சு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய ஒரு மன அமைப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு மனோ திடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சின்ன எலுமிச்சம்பழத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ பெரிய இயந்திரமாக இருந்துட்டு இருக்கலாம், எவ்வளவோ பெரிய அதாவது ஆயிரக்கணக்கான ஸ்பேர்ஸில் வந்து ஸ்பேர்ஸ் பார்ட்ஸோடு இயங்கக்கூடிய இயந்திரம் வந்துட்டு இருக்கலாம், கனரக இயந்திரமாக இருந்துட்டு இருக்கலாம், கனரக ஒரு வாகனம் வந்துட்டு இருக்கலாம். அவ்வளவு பெரிய வாகனத்துக்கு, டன் கணக்கில் எடையுள்ள அந்த வாகனத்திற்கு, ஒரு கிராம் கணக்கில், அதாவது சிறு கிராம் கணக்கில் எடையுள்ள இந்த எலுமிச்சம்பழம் வந்து அந்த வாகனத்தை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியை கொடுத்துருது. ஒரு வாகனத்தை இயக்கும் பொழுது அது வந்து அதிவேகமாக போகிறதுக்கு, அதாவது சாதாரண வேகமாக போகிறதுக்கு, அதிமிதமான வேகமாக போகிறதுக்கு, அதிவேகமாக போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான இயந்திரங்கள் அதுக்குள்ளே அடங்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நீ மெதுவாக போனாலும், வேகமாக போனாலும், மிதமாக போனாலும், எதிரே வரக்கூடிய வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு சேதாரம் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய ஆதாரம் இந்த சிறு எலுமிச்சங்கனியில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் வாகனத்தை இயக்கும் போது நிச்சயமாகவே தெரியும். அல்லது வாழ்க்கையில் பயணம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த காரணம் புரியக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ள இந்த ராஜகனி, அதாவது எலுமிச்சங்கனியில் வந்து நம்ம தீபம் போடுவது பொதுவாகவே ராகு காலத்தில். ஒவ்வொரு நாளும் ராகு காலம் 1.5 மணி நேரம் வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நம்ம ராகு காலத்தில் லெமன் விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு வேலைகளுக்கு இடையில் இதை வந்து சரியான வகையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது, சரியான வகையில் விளக்கு ஏற்ற முடியாது அப்படிங்கிறதுனால அதிகமான கஷ்டம் உள்ளவங்க வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 to 12 ராகு காலத்தில் லெமன் விளக்கு போடுறாங்க, அதாவது எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறாங்க. அதே மாதிரி இன்னும் அதிகமாக கஷ்டம் உள்ளவங்க அல்லது எதிர்ப்பு உள்ளவங்க, பொதுவாகவே உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்துன்னுவீங்களே, அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு பம்பு வழக்கு நீதிமன்ற வழக்குகள் வந்து சாதகமான தீர்ப்பு வருவதற்கு அல்லது சமாதானமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் பூமிகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு காலம், மாலை 3 மணிக்கு மேலே வரக்கூடிய அந்த ராகு காலத்தில் வந்து இந்த லெமன் விளக்கு போடுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்தில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த நல்லது தடை ஏற்படுது, சுபகாரிய தடை ஏற்படுது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது, அல்லது கணவன் மனைவி இருவருமே வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு மாநிலங்களில் பிரிஞ்சு உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது, நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா, இதே எலுமிச்சங்கனி இதே லெமன் தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 வரக்கூடிய அந்த 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராகு காலத்தில் லெமன் விளக்கு ஏற்றலாம். இப்படி ஏற்றக்கூடிய இந்த லெமன் விளக்கு, இந்த எலுமிச்சம்பழ தீபத்தை வந்து பெண்கள் தான் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி வந்து வெளியூரில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லது வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க போட முடியாத சூழல் இருந்துகிட்டு இருக்குது, அதனால் நான் போடலாமா, அதை ஆண்கள் ஏற்றலாமாங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது பொதுவாகவே ஆகம சாஸ்திரப்படி லெமன் விளக்கு என்று சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம்பழ தீபத்தை ஆண்கள் ஏற்றுவதை விட பெண்கள் ஏற்றினா தான் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அது மட்டுமல்ல, இந்த லெமன் விளக்கு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோயிலுக்கு போக முடியல, துர்க்கையம்மனை பார்க்க முடியல, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால் வீட்டிலேயே இந்த லெமன் விளக்கு போட்டுக்கலாமாங்கிற ஒரு சூழலில் நிறைய பேர் வீட்டிலேயே போட்டுட்ருக்கிறாங்க. லெமன் விளக்காக இருந்தாலும் எள் விளக்காக இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து அழுத்தமாகவும் திருத்தமாகவும் உங்களுக்கு ஆன்மீகமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் இந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆகம விதிகளை வந்து தன்னுடைய வசதிக்கேற்ப மாற்றிக்கிறாங்க. உங்களுடைய வசதிக்கேற்ப வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான பரிகாரம், இந்த மாதிரியான வழிபாடு இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த பரிகாரத்தையே உங்களுடைய வசதிக்காக மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகுதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் எல் விளக்காக இருந்தாலும் லெமன் விளக்காக இருந்தாலும் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க. அதற்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஆகம விதிப்படி கண்டிப்பாக கடவுள் சன்னிதானத்தில் தான், அதாவது தெய்வ ஸ்தலங்களில் தான் இது ஏற்றணும், அல்லது பரிகார ஸ்தலங்களில் ஏற்றணுங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே லெமன் விளக்கு காலை அல்லது மாலை நேரங்களில் கூட ஏற்றலாம், நல்லது தான். அல்லது ராகு காலத்தில் ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ராகு காலத்தில் லெமன் விளக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய, உங்களுக்கு வந்து மனோதைரியம் கிடைக்கக்கூடிய, மனோதிடம் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் தடையாக இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் உங்களுக்கு வீரியமாக செயல்பட்டு வேறு வகையான இடைஞ்சல், வேறு வகையான துன்பங்கள், வேறு வகையான உலக அனுபவங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துருவீங்களே, அந்த உலக அனுபவங்களை தாங்கிக்கணும் இல்லையா? அனுபவங்களே வேண்டாம்னு இருக்க முடியாதுங்க, கஷ்டமே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த கஷ்டங்களை வந்து நமக்கு தாங்கிக்கக்கூடிய, அந்த அனுபவங்களை தாங்கிக்கக்கூடிய, அதே கஷ்டங்களை வந்து அதிர்ஷ்டங்களாக மாற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த சிறு லெமன், அதாவது எலுமிச்சம்பழம் கொடுக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எலுமிச்சம்பழத்தை துர்க்கையம்மன் கோயிலில் ஏற்றலாம், அல்லது ஏதாவது சன்னிதானத்தில் கற்பனை சாமி கோயிலில் இருந்துட்டு இருக்கோம், எல்லை காவல் தெய்வமாக இருந்துட்டு இருக்கோம், அல்லது பெண் தெய்வம் கன்னிமார் தேவியாக இருந்துட்டு இருக்கட்டும், அல்லது பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதியில் இந்த லெமன் விளக்கு ஏற்றலாங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ராகு காலத்தில் ஏற்றும் போது மட்டும்தான், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ராகு காலத்தில் மட்டும்தான் துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி இந்த லெமன் விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். லெமன் விளக்கு ஏற்றும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒருவருக்கு ராகு திசை 18 வருஷம் நடக்குதுன்னு வைங்களே, அந்த 18 வருஷமும் விடாமல் வந்து இந்த லெமன் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. லெமன் விளக்கு ஒரு 8 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 1, 2, 3 எட்டு வாரம் வருது இல்லைங்களா, அந்த 8வது வாரம் வரும் பொழுது அந்த 8வது வாரம் அந்த சாமிக்கு எந்த தெய்வ சன்னதியில் லெமன் விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த தெய்வ சன்னதிக்கு அந்த அந்த தெய்வ விக்கிரகத்துக்கு வந்து ஒரு லெமன் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்திலிருந்து 1, 2, 3 கணக்கு வச்சுக்கணும், அது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். லெமன் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டு கோயிலில் அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்னதான சாப்பாடை சாப்பிடாம கோயில் சன்னிதானத்தில் அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியம் செய்யப்பட்ட அந்த சாதத்தை மட்டும், அந்த பிரசாதத்தை மட்டும் தான் நாம் சாப்பிடணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த லெமன் விளக்கு அப்படிங்கிறது வந்து ஆண்கள் ஏற்றுவது அவ்வளவு உசிதம் இல்லை, அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ராகங்களை நேசிக்கிறோம், கீதங்களை நேசிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்ம வந்து நேசிக்கணும், வேதங்கள் எப்படி நடக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.